பார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும் செஞ்சற்று பார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா திரிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். இன்னைக்கு நிகழ்ச்சி அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்போம். ஆன்மீக தகவல் இன்னைக்கு பிரத்யேகமாக ஆன்மீக தகவல் ஆஞ்சநேயருடைய சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்பு என்ன, குட்டி ஸ்டோரி, அதே மாதிரி ஆன்மீக கேள்வி பதில். நேற்றுக்கு நான் கேட்ட ஆன்மீக கேள்வி, விநாயக பெருமானை எந்த திக்கில் வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மூளைக்கு பேர் கன்னி மூளைன்னு பேர் இல்லையா, கன்னி மூளைன்னு பேர். ரொம்ப விசேஷமான மூளை, அதாவது தென் மேற்கு கோயில்களில் கன்னி மூளை கணபதி அப்படின்னே சொல்லுவா. சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிரகலாதன், இந்த பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம், அந்த அவதாரத்தின் பெயர் என்ன. பிரகலாத சரித்திரங்க படிச்சுப்ப, பிரகலாதன் சின்ன பையன், அவன் எப்போவுமே ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருப்பான், மகாவிஷ்ணு நாமத்தையே சொல்லிட்டு இருப்பார். அந்த பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணு கொடுத்த தரிசனம், இந்த தரிசனம் அந்த அவதாரத்தின் பெயர் என்னங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ஒரு கற்பனையான ஸ்டோரி தான். ஒரு ஏழி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க. அதில் ஒன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அழகாக போய் பீட் எடுத்து கட்டின்ண்டே இருக்கு. இன்னும் ரெண்டு எலி பார்த்துட்டு, என்னடா இது, எப்போ பார்த்தாலும் என் வீடு கட்டிகிட்டே இருக்கேன், நம்ம ஜாலியாக இருப்போமேனு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து கட்டி நம்ம இருக்கிறதுக்கு இருந்தால் போதும்னு. ஆனால் இது அப்படி கிடையாது, சுற்றிலும் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுது. கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டும்போது பக்கத்தில் இது பார்க்குது, என்னடா கல்லெல்லாம் எடுத்து கட்டுறது, நம்ம ஜாலியாக விளையாடுவோமேனு சொல்லிட்டு விளையாடுது, ஓடுது, இங்கேயும் அங்கேயும் போகுது, நமக்கு தேவையானது குடியிருந்தால் போதுமேனு சொல்லிட்டு. அப்போது புதுசாக ஒரு பூனை அந்த இடத்துக்கு வந்துடுதான், அந்த இடத்துக்கு வருது. ஃபஸ்ட்டு இந்த எழியோடைய அந்த சின்ன கூட்டை பார்க்குது. பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, ஓங்க ஒரு தட்டு தட்டு தான், குடு 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 குடுன்னு எலி போய் இன்னொரு அந்தே மாதிரி அதோடய ஃப்ரெண்டு ஒன்று கட்டியிருக்கு பாருங்கள், அதுக்கிட்ட போய் உட்காருது. அதையும் நேராக வந்து பார்க்குது, பூனை ஒரு தட்டு தட்டு தான், அந்த ரெண்டு எலிக்கு இடம் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடு குடுன்னு ஓடி போய் அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் சேர்த்து வச்சு கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு கொடுத்தான். அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோடனே இந்த கூட வந்த எலி இதை ரெண்டையும் அரவணைச்சி வாங்கன்னு சொல்லி சேஃப்டியாக இருக்க வச்சு தான். பூனையும் இப்படியும் அப்படியும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்து தான் கடைசியில் கையை வச்சு பிறண்டி பிறண்டி கை இதானது தான் மிச்சம். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் பூனை ரொம்ப நேரம் பாடுபட்டு கிளம்பி போயிடுத்தான். இந்த அரவணைச்ச இந்த எலி சொல்லித்தான் உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சதா, எதுக்காக நான் அந்த வந்து கல்வீடு கட்டியிருந்தேன், நம்ம எப்போவுமே இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை நினைக்கக்கூடாது, ரொம்ப தூரமாக, அதாவது இப்போ மட்டும் இல்லாத பின்னாடி நமக்கு எது உபயோகப்படுங்கிற யோசனைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு உயிருக்கு பாதிப்போ அல்லது எந்த விதமான பாதிப்போ நமக்கு வராது அப்படின்னு அந்த எலி சொல்லித்தான். அப்போ தான் யோசிச்சுதான், ஆஹா, நம்ம பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம், பின்னாடி வாழ்க்கையை நினைக்கல, அது நினச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி நம்மளும் கட்டியிருப்போமே அப்படின்னு நினச்சாங்களாம். இது பாருங்கள், ஒரு கற்பனையான ஸ்டோரி தான், ஆனால் நம்ம இந்த நாளை கழிக்கும் பொழுது, இந்த நாளை இன்னைக்கு முழுசாக பயன்படுத்தும்போது, இதை உபயோகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கல் வீடு போல் நம்ம பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். உபயோகமற்றதாக விளையாட்டுத்தனமாக நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி அந்த எலி பாடுபட்ட மாதிரி நம்மளுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் என்றைக்குமே நம்ம எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக செயல்படுவோம், இன்றைய நாள் பொழுதே ரொம்ப உபயோகரமாக நம்ம கழிப்போம்னு சொல்லிட்டு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 19/9/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 3ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். காலை 7:53 வரை பின்பு சித்திரை. இன்றைய திதி த்விதியை. மதியம் 12:45 வரை பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி, நல்ல நேரம். காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு சனிக்கிழமை, சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு உண்டுன்னு போட்டிருக்கு.
நல்லா மழை பெய்ஞ்சது அப்படின்னு சொன்னால் விவசாயம் செழிக்கும். இந்த மழை ரொம்ப முக்கியமானது இல்லையா, நீரின்றி அமையாத உலகுன்னு சொன்ன மாதிரி மலைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரம் முடிச்சு சித்திர நட்சத்திரம் வருது. நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நிறைய காரியங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய அற்புதமான நாள். தடைகள் வந்தாலும் தடைகளை மீறி வெற்றி அடைவீங்க. பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சியும் அந்த பெருமுயற்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தானியங்கள் விட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி பூஜா ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், உணவு சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். நடக்காது நடக்காது நினச்ச காரியங்கள் நடக்காது, நடக்கும் நினச்ச காரியங்கள் வெற்றி பெறும். உங்கள் கூட போட்டி போட்டுவா, உங்களை விட்டு தள்ளி போயிடுவா, அவங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவீங்க. விடாத உழைப்பு முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வாங்கி கொடுப்பேன். திடீர்னு இன்னைக்கு சொந்த பந்தம் வருவா, அவள் கூட சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் போகலாம். இச்சோ நம்ம நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அதெல்லாம் இன்றைக்கி வீணாகிடுத்தேன், சரி நாளைக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவளுக்கு நல்ல செய்தி, வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் சம்பந்தமான கட்டுமான பணி இது போன்ற மீட்டிங்கெல்லாம் இன்றைக்கி அட்டன் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சில பேர் வளரும் பொழுது சில பேருக்கு பிடிக்காது. அப்பா நம்ம முன்னாடியே இப்படி வளர்றாளே, அந்த திருஷ்டியே போதும், கண் திருஷ்டியே சில நேரங்களில் தடங்கும். அப்புறம் பார்த்துப்போம் அந்த வேலையை, அப்புறம் பார்த்துப்போம், என்னடா அது ரொம்ப வேகமாக சம்பாதிச்சிருந்தாலும் இப்படி இருக்காரு அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அப்படி கிடையாது, நிறையா திருஷ்டிகள் இருக்குது, அந்த திருஷ்டி எடுத்துடணும். அடுத்தது பார்த்துட்டா விடாத முயற்சி வெற்றியை தரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துன்னு இருக்க வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயாருக்கு உடல் உபாதையாக இருந்தது நிவர்த்தி ஆகிடும், சரியாயிடும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுன்னா பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களே, சிறு பிரயாணம் தூர பிரயாணம் பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். அந்த பிரயாண அலைச்சல் இதுக்காக அங்கே போவேன் அங்கே போய் ஓய்வெடுப்பு, என்னடா அது எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் மறந்து தூங்கிட்டோமேன்ற யோசனைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும், கூடி வரும், பண வரவுகள் தேடி வரும். வெளியே போன காரியங்கள் 1-2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பேன். ஆலய வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி திடீர்னு ஒரு நல்ல செய்திகள் வரும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ கை கால் சம்மந்தமான வழி இருந்தபோது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு பண்ணால் அந்த காரியம் தப்பே கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமையில எல்லா விஷயங்களும் நீங்கள் சரியாக செய்துவிடுவீர்கள். போன காரியத்தோட உட்கார்ந்த அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பேங்க் சம்பந்தமான வேலையெல்லாம் எடுத்து பண்ணுவீர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. ஒரு ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோம், எஜுகேஷன் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கவங்க, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்க, பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் மனசில் திட்டம் போட்டு வச்சுருப்பார், அதெல்லாம் ஒவ்வொன்றா அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குபேரருடைய அனுகிரகம் எல்லா விஷயங்களும் சீராகவும் சிறப்பாகவும் நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தாயார் தந்தையார் சொன்ன விஷயத்தை தெய்வ வாக்காக எடுத்துகிட்டு அந்த காரியத்தில் இருக்கும். புதிய தொழில் கை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேயர்களே, சில காரியங்கள்லாம் பலவிதமாக யோசிப்பேன். ஒரு கோணத்தில், 2 கோணத்தில், 3 கோணத்தில், 4 கோணத்தில், இப்படி பல கோணங்களில் யோசித்து அந்த காரியத்தை செலுத்துவேன். Part 1, Part 2, அதாவது ஐடியா நம்பர் 1, ஐடியா நம்பர் 2 அப்படின்னு அழகாக பிரித்து வச்சுப்பேன். இது சக்ஸஸ் ஆகலை, இது சக்ஸஸ் ஆகிடும், இது சக்ஸஸ் ஆகலை, இது சக்ஸஸ் ஆகிடுன்னு முடிச்சுப்பேன். சில நபர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எடுத்தமாக கௌத்தமாவா தோத்துடுவானா, நீங்கள் அப்படி கிடையாது. எல்லா விஷயங்களையும் யோசித்து செயல்பட்டு இந்த காரியத்தை வெற்றி பெறுத்திடுவீர்கள். அதாவது இது நடக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தையே வெளியிலேயே சொல்ல மாட்டேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோவித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில்
அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே எப்பவுமே பார்த்துட்டோம்னா ஒரு விரயம் அந்த விரயத்துல தான் ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் நம்மளுக்குள்ள பிறக்கும் பாரு இதை லாஸ் பண்ணிட்டோமே இனிமே பண்ணக்கூடாது அப்போ ஒரு பயம் வரும் ஒரு மனசுல ஒரு நடுக்கம் வரும் இதை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தானா கூடி வரும் இனி யாராவது பண விஷயத்தில் இருக்கும்போது அதில் கவனமே செலுத்த மாட்டேன் அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் துளாராசி என்பர்களுக்கு ஒரு பாடமாக இருந்துருக்கு எப்பவுமே பணத்தை வைத்து விளையாடக்கூடாது பணத்தை வைத்து எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அது மற்றவங்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் அதை மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தையும் தொழிலையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா தொழிலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மும் நாம் பின்னாடி மற்றவர்களையும் சார்ந்து இருக்கங்காட்டி மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கோம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக இருந்திருக்கோம் அகலக்கால் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே அப்பப்போ நிறைய விஷயங்களில் வரவுகளுக்கும் செலவுகளும் இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய மனோபக்குவங்களுக்கு உள்ளவங்களும் இருந்துட்டு இருக்கும் யாருக்கேனும் உடம்பு சரியில்ல அப்பப்போ நினச்சி வருத்தப்படுவில்லை ஐயோ பாவமே நம்ம கூட இருந்தவாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவோங்கிற ஒரே செயல்பாடுகள் சிங்கிள் பேரண்டாக இருந்துருக்குவாள் ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவா குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துப்பா வளர்த்துவோம் இன்றைக்கி நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்களில் கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எடுத்து போய் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு நிறையா யோசனைகள் குழப்பங்கள் இருக்கும் ஒன்றாக எல்லாம் திருப்தியாக இருந்துருக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு தனுராசி என்பர்களே அப்பப்போ நிறைய விஷயங்களில் சில கவலைகள் இருக்கும் ரொம்ப யோசிக்காதீங்க பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு ரொம்ப யோசிக்காங்க இப்போதைக்கு இருக்கிற நிலை இருக்கக்கூடிய நிலை இனி என்ன பண்ணுறது அதை மட்டும் சிந்திச்சா போதும் நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிளாஸ்டிக் சம்மந்தமாக பாட்டில் சம்மந்தமாக அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம் இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்குவா மரம் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோம் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது இடமாற்றம் வெற்றியை வச்சுருவோம் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோம் எனக்கு போதும் சாமி நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது திருமண காரியம் கைகூடும் ஆனால் ரொம்ப யோசித்தோம்னா கவலையும் இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே பெருமையான தினம் எது நடக்குதோ நடக்கலையோ பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சார் யாருக்கிட்ட என்ன சொன்னால் என்ன சார் நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு சாப்பாடு நம்ம தட்டில் விழுந்தாதான் நமக்கு அது சார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களோட செயல்படுவேல் அதனால் எல்லா காரியங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவேல் லாபங்கள் கூடி வரும் புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கட்டுமான பணியில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் புதிய கான்ட்ராக்ட் ஜாயின் வெஞ்சர்ஸ் எல்லாம் போடுவேல் அது சமயமாக பேசுவில் பேச்சுவார்த்தை நடத்துவேல் இன்றைக்கி நிறையா மீட்டிங் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்தவங்க இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வீட்டில் நல்ல செய்திகள் கூடி வருகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே கும்பராசினியர்களே சில விஷயம் நல்லா பேசின்னு இருப்பா திடீர்னு மட்டும் பேச மாட்டேன் என்னன்னே தெரியாது ஒருவேளை என்னடா அது மூடு ஸ்விங்காக இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கா இப்படி எப்படி இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேசாமல் இருப்பில் அதுக்கப்புறம் அவள் பகைமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்துட்டுருக்கு இந்த மாதிரி நிறையா நபர்கள் இருந்துட்டுருப்பா இருந்தால் இருந்துட்டு போகிறா நமக்கு தெய்வ சக்தி கூட இருக்குது மற்ற சக்தி எதுக்கு தேவை அப்படின்ற யோசனையோடு செயல்படக்கூடியதாக இருந்தது பொலிட்டிக்கலில் இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயத்தை யாராவது உங்ககிட்ட மறைமுகமாக ரகசியமாக சொன்னால் அப்படியே வெளியில் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நேரடியாக சில பேர்கிட்ட மோதுறதும் பேசுகிறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது எதுக்கு பிரச்சனை அப்படின்ற யோசித்தா போது மாறுதாக இன்றைய தினத்தில் கும்பராசி என்பது குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு டியூஷன் சென்டரில் சேர்த்து விடுறது இதை படிக்கிறதுக்காக சிறப்பான ஒரு வகுப்பை போடுறது இதெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மீனராசி என்பர்கள் சில காரியத்தில் நம்ம பண்ணுவோமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு பயம் இருக்கும் பயந்த காரியங்கள் விட்டுருவோம் தைரியமாக இருக்கிற காரியத்தை செயல்படுங்க எல்லாத்தையும் நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுக்குறது அறவே தவிர்த்து உத்திரட்டாய நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனம் என்ன புரட்டாய நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் கொடு ரேவ நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது சிறுப்பிரயாணம் தூரப்பிரயாணம் அனுகூல்ய பிரயாணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம்
டீச்சிங் லைனில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெற்றிகள் கூடி வரக்கூடிய, திடீர் பண வரவு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு படைச்சிருக்கா, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மீன ராசி என்பது சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நேரம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரகாசம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலத்தை தரக்கூடியவர் ஆஞ்சநேயர் இல்லையா. ஆஞ்சநேயர் வழிபாடே சிறப்பான வழிபாடு. ராம நாமத்தை எழுதி நம்ம ஸ்ரீராம் ஜெயராம் எழுதி அழகாக மடித்து அதை பார்த்துட்டேன்னா மஞ்சள் நூலில் கட்டி ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாத்துறது நம்ம எல்லா ஆலயங்கள்லேயும் வழக்கமாக இருக்குது. வீட்லேயும் சுவாமி படத்துக்கு அப்படி போடலாம். போட்டுண்டு சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றி மாதுளை பழமோ அல்லது வடையோ நைவேத்தியம் பண்ணுறது, அப்படி இல்லைனா கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி உட்காந்து ஓம் பலசித்திகராய நமக பலசித்திகராய நமக பலசித்திகராய நமக பலசித்திகராய நமகன்னு ஆஞ்சநேயரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி வேண்டின்ட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி நம்ம எந்த காரியத்தை போனாலும் ஆஞ்சநேயருடைய பலம் ராம நாமத்தினுடைய வலிமை எல்லா காரியத்தையும் வெற்றி பெற்று தருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வேண்டினோம்னா அந்த காரியம் வெற்றி பெறும். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருடைய அற்புதமான மந்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். பல சித்திகராய நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லி ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம் ஜெயராம எழுதி அப்படி மாலையா சாத்தி ஆஞ்சநேயருக்கு போட்டதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சார் டெய்லி ஸ்ரீராம் ஜெயராம் எழுதுமா? டெய்லி எழுதணும். எத்தனை தடவை? அட்லீஸ்ட் 21 தடவையாவது மாலையா போட்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது அற்புதமான பலன்களை தரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாத்ம மகேஷி. வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.